இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெண்களுக்கான அந்த விஷயங்களில் இந்த ஒரு பாடத்தையும் கொண்டு வராங்க. சூரா அன்னூருடைய 31வது வசனம், وَقُلْ لِلْمُؤْمِنَاتِ يَغُضُضْنَ مِنْ أَبْصَارِهِنَّ وَيَحْفَظْنَ فُرُوجَهُنَّ وَلَا يُبْدِينَ زِينَتَهُنَّ إِلَّا مَا ظَهَرَ مِنْهَا وَلْيَضْرِبْنَ بِخُمُرِهِنَّ عَلَى جُيُوبِهِنَّ وَلَا يُبْدِينَ زِينَتَهُنَّ إِلَّا لِبُعُولَتِهِنَّ أَوْ آبَائِهِنَّ أَوْ آبَاءِ بُعُولَتِهِنَّ أَوْ أَبْنَائِهِنَّ أَوْ أَبْنَاءِ بُعُولَتِهِنَّ أَوْ إِخْوَانِهِنَّ أَوْ بَنِي إِخْوَانِهِنَّ أَوْ بَنِي أَخَوَاتِهِنَّ أَوْ نِسَائِهِنَّ أَوْ مَا مَلَكَتْ أَيْمَانُهُنَّ أَوِ التَّابِعِينَ غَيْرِ أُولِي الْإِرْبَةِ مِنَ الرِّجَالِ أَوِ الطِّفْلِ الَّذِينَ لَمْ يَظْهَرُوا عَلَى عَوْرَاتِ النِّسَاءِ ولا يضربن بأرجلهن ليعلم ما يخفين من زينتهن وتوبوا إلى الله جميعا أيها المؤمنون أيها المؤمنون لعلكم تفلحون. سورة النور உடைய 31வது வசனம். முதல்ல வசனத்தினுடைய தர்ஜுமாவை பார்ப்போம், அப்புறம் விளக்கத்துக்கு போவோம். நபியே சொல்லுங்கள், யாருக்கு? மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? ஏகோதுல்ன, அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும். மின் அபுசாரிஹின்ன, தங்களது பார்வைகளை. ரோட்டில் போகும்போது இப்படியே போகிறது, இப்படியே பார்த்துக்கிட்டே போகிறது, எல்லாத்தையும் என்ன அப்படி இருக்கக்கூடாது. ஆண்களுக்கும் அதே போல தான், பெண்களுக்கும் அதே போல தான். வயஃபதன ஃபுரூஜஹுன்ன, தங்களது கற்பையும் அவர்கள் பாதுகாத்து கொள்ளட்டும். ஒலாயுபுதீன ஜீனத்தஹுன்ன, அவர்கள் தங்களது அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம். இமாம் புகாரி இந்த இடத்துல கொண்டு வர பாடத்தினுடைய முக்கிய தலைப்பு இந்த ஆயத்து தான். இந்த ஆயத்து ஆயத்துடைய இந்த பகுதி, இந்த பகுதி அலங்காரங்களை வெளிப்படுத்துவது. எப்போ வெளிப்படுத்தலாம், யாருக்கு வெளிப்படுத்தலாம், எங்கே வெளிப்படுத்தலாம். இப்போ நம்ம முழு ஆயத்தை எழுதுகிறோம். இமாம் புகாரியுடைய நோக்கம் அதுதான். இந்த ஆயத்தை போட்டுட்டு இந்த ஆயத்தை முழுசாக நீங்கள் பார்த்துங்க, அடுத்த ஹதீஸை கொண்டு வந்துடுவாங்க. அவர்கள் தங்களது அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம். இல்லாமா வஹர மின்ஹா, அந்த அலங்காரங்களில் வெளிப்பட்டதை தவிர, எது வெளியில தான் தெரியும் அப்படின்னு இருக்குமோ அதை தவிர. அதுக்கு நம்ம பின்னாடி வழக்கு பார்ப்போம் இன்ஷால்லாஹ். வல் யதுரிபுன, அவர்கள் போர்த்தி கொள்ளட்டும். பிஹுமுரிஹின்ன, தங்களது முந்தானைகளை கொண்டு. அலா ஜுயூபிஹின்ன, தங்களது முன்பகுதிகளை. முன்பகுதின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி சொல்லுவோம் விளக்கம். முன்னாடி உள்ள எல்லா பகுதியும் அதில் வரும். ஒலாயுபுதீன ஜீனத்தஹுன்ன, அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம் தங்கள் அலங்காரங்களை. அப்போ முன்னாடி அல்லாஹ் சொல்லிட்டான், தங்களது அலங்காரங்களை வெளிப்படுத்திடாதீங்க, எது வெளியில் தான் தெரியுங்கிற நிர்பந்தம் இருக்குதோ அதை தவிர. அப்போ உங்களுடைய ஆடை எப்படி இருக்கணும், எப்படி போர்த்தி கொண்டு நீங்கள் வரணும், அது அல்லாஹ் சொல்கிறான். வல் யத்ரிபு நபி ஹுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, பெண் 9 வயசு ஆயிட்டாலே கண்டிப்பாக ஹிஜாபுடைய பழக்கத்தை அவளுக்கு கட்டாயமாக கொண்டு வந்துடணும். எப்போ பாலிக் ஆயிடுறாங்களோ அல்லது அவங்க 11-12 வயசு ஆயிடுறாங்களோ கண்டிப்பாக ஹிஜாப் இல்லாமல் அவர்களை வெளியே அனுப்பக்கூடாது. மகரம் அல்லாத ஆண்களிடத்தில் பழக விடக்கூடாது. இதை கவனிக்கணும். நம்ம இன்றைக்கு வந்து நிறைய பிரச்சனை என்ன, வீட்டில் வேலை செய்கிற டிரைவரு, வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரன், பிள்ளைய தூக்கி வளர்த்தவன், பிள்ளைய வந்து கடைக்கு கூட்டிகிட்டு போனவன், ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனவன் சொல்லிட்டு கடைசியில் வயசு வந்ததுக்கு பிறகும் அவனோட சேர்த்து விட்றாங்க. அதனால் எவ்வளோ பெரிய சமூக தீமைகள் நடப்பதையும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து எப்போ ஹிஜாபுன்னு வந்துருச்சோ முடிஞ்ச அவ்வளோதான். ஏங்க, தன் வீட்டில் வளர்ப்பு மகனாக வளர்த்த குழந்தை யார்? சாலிம் ரழியல்லாஹு அன்ஹு. எப்போ ஹிஜாபுடைய சட்டம் இறங்கிருச்சோ அபு ஹுதைஃபா ஒத்துக்கலை வீட்டுக்குள்ளார வர்றத. இத்தனைக்கும் சின்ன குழந்தையிலிருந்து அபு ஹுதைஃபாவும் சஹலாவும் சாலிமை எடுத்து வளர்த்தாங்க. அல்லாஹ்வுடைய சட்டம் இறங்கிருச்சு, வளர்ப்பு பிள்ளைகள் உங்களது சொந்த பிள்ளைகளாக ஆக மாட்டார்கள். ஹிஜாபை பேண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சஹலாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதரே, ஏற்கனவே நாங்கள் வந்து வளர்த்து எடுத்தோமே, இப்போ கூட நம்ம அதை பற்றி பேசியிருக்கிறோம், விளக்கம் அதில் பார்த்து சொல்கிறேன் நான். அப்போ சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சட்டத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். வளர்த்த புள்ள, குழந்த பிள்ளையிலேருந்து வளர்த்த பிள்ளையாக இருந்தாலும் கூட சட்டம்னா சட்டம் தான், முடிஞ்சு போச்சு. புரியுதா? இப்போ யாரும் சொல்ல முடியாது சஹலா சொன்ன மாதிரி
நான் வந்து சின்ன வயசுலேருந்து எடுத்து வளர்த்தேன். அப்படித்தான் வளர்க்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி வளர்த்தாலும் இத்தனை வயசுக்கு மேலே ஹிஜாபை பேணணுங்கிறது உங்களுக்கு தெரிகிறதுனால அப்போ ரசூலுல்லாஹ் சஹலாவுக்கு கொடுத்த சலுகையை நீங்கள் பெற முடியாது. ஒன்று, நீங்களோ உங்களுடைய சகோதரிமார்களோ அல்லது உங்களுடைய சகோதரமார்களுடைய மனைவிமார்களோ யாராவது அவங்களுக்கு பால் கொடுத்துருந்தா தான், புரிஞ்சுச்சுங்களா? அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஹிஜாபுடைய சட்டம், ஆண் பிள்ளையாக இருந்தால் தாய்மார்கள் ஹிஜாபு செய்யணும், அடுத்த வீட்டில் உள்ள பெண்கள் பிள்ளை ஹிஜாபு செய்யணும், பெண் பிள்ளைகளாக இருந்தால் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் கணவன்மார்கள் கண்டிப்பாக ஹிஜாப் செஞ்சு ஆகணும். உங்களுடைய சௌகரியத்துக்காக மார்க்கத்தை வளைக்க பார்க்காதீர்கள். மார்க்க சட்டங்களுக்காக நீங்கள் உங்களை வளைத்து கொள்ள, உங்களை மாற்றிக்கொள்ள நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள், முயற்சி செய்து கொள்ளுங்கள். முயற்சி இல்லை, கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஆமாம், அதுக்கு நீங்கள் தானே சொன்னீங்க முயற்சி பண்ணணும் சொல்லிட்டு, முயற்சி பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்கள், ஒலா இபுதீன சீனத்தை உன்ன, தங்களது அலங்காரங்களை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம் பெண்கள், இல்லா லிபுலத்திகின்ன, தங்களுடைய கணவன்மார்களுக்கு. அதான் தெரியுமே, யாரெல்லாம் கணவனுக்கு எங்கே நாங்கள் அலங்கரிக்க போகிறோம், அலங்கரித்தா தானே அலங்கரத்தை வெளிப்படுத்த வேணாம்னு சொல்கிறது அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க. இல்லா லிபுலத்திகின்ன, தங்களுடைய கணவன்மார்களுக்கே தவிர, ஃபஸ்ட் பர்மிஷன். அவு ஆபாயிஹின்ன, தங்களுடைய தந்தைமார்கள், அவு ஆபாய் புழுலத்திகின்ன, தங்களுடைய கணவனுடைய தந்தைமார்கள் அதாவது மாமனார், அவு அபுனாயிஹின்ன, தாங்கள் பெற்றெடுத்த தங்களது ஆண் பிள்ளைகள், அவு அபுனாய் புழுலத்திகின்ன, தங்களுடைய கணவனுடைய ஆண் பிள்ளைகள் அதாவது தங்களுடைய கணவனுடைய ஆண் பிள்ளைகள் என்ன, ஏற்கனவே அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி ஒரு மனைவி இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த மனைவியினுடைய பிள்ளைகள், அவு இஹ்வானிகின்ன, ஆறாவது தங்களுடைய சகோதரர்கள், அவு பனி இஹ்வானிகின்ன, தங்களுடைய சகோதரர்களுடைய பிள்ளைகள், அவு பனி அகவாத்திகின்ன, தங்களுடைய சகோதரிகளுடைய ஆண் பிள்ளைகள், அவு நிசாயிகின்ன, அடுத்து எல்லாம் சொல்கிறான், அல்லது உங்களுடைய பெண்கள் அதாவது உங்களது சமுதாயத்தினுடைய பெண்கள், அவு நிசாயிகின்னு சொல்கிறான், அவின் நிசான்னு பொதுவாக எல்லாம் சொல்லலாம். அப்போ அதிலிருந்து தான் காஃபிரான பெண்களிடத்திலும் ஒரு முஸ்லீமான பெண் ஹிஜாபை பேண வேண்டும். ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு காஃபிரான பெண்ணிட்ட பழக முடியாது. அவுமா மலக்கத் ஐமானுகுன்ன, அதே போல அல்லது இவர்கள் சொந்தமாக்கி இருக்கக்கூடிய இவர்களுடைய அடிமைகள், புரியுதுங்களா? அவித்தாபியின கைரி உள்ளில் இருபத்தி மின்னர் இருந்தால், ஆண்களில் ஆசை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், வீட்டில் அந்த காலத்திலேருந்து வேலை செஞ்சு இருந்தாங்க, ரொம்ப வயசாகி போச்சு, கரடாகி போயிட்டாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரியான இச்சைகள் இருக்காது, அப்படிப்பட்டவர்களாக இருந்தால், அல்லது அவி திஃபிலில்லதீன லம் யத்ஹரு அலா அவ்ராத்தின் நிசா, பெண்களின் அதாவது மறைவிடங்களை பற்றிய அறிவு இல்லாத, ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தெரிஞ்சு கொள்ளாத அந்த மாதிரி ஒரு சின்ன பருவ வயதுடைய சிறு பிள்ளைகள், அவி திஃபிலில்லதீன லம் யத்ஹரு அலா அவ்ராத்தின் நிசா. இப்போ பாருங்கள், எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கணவன், தந்தை, மாமனார்கள், பிள்ளைகள், கணவனுடைய ஆண் பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரருடைய ஆண் பிள்ளைகள், சகோதரிகளுடைய ஆண் பிள்ளைகள், தங்களுடைய சொந்த சமுதாயத்து முஸ்லீமான பெண்கள், தங்களுடைய அடிமைகள், அதே போல் ஆண்களில் ஆசை இல்லாதவர்கள், குழந்தைகள். இப்போ 12 விதமான மக்கள் அல்லாஹ் சொல்கிறான், இவங்கள்ட்ட தான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க முடியும். அப்போ இவங்கள்ட்ட ஃப்ரீயாக இருக்க முடியும்னு சொன்னால் அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னால், கணவனை பொறுத்த வரைக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடத்துல இடையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விதமான திரையையும் அல்லாஹ் வைக்கலை. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தரை கொண்டு சுகம் பெறுவதற்கு, பார்ப்பதற்கு, பழகுவதற்கு அந்நியோனித்து அல்லாஹ் தஆலா முழுமையாக அனுமதிச்சிட்டான். அதை தவிர 12 ஒன்று போயிடுச்சு, மற்ற 11 பேர்கிட்ட பழகும் பொழுது முகம் தெரியலாம், கை தெரியலாம், கழுத்து தெரியலாம், அவ்வளோதான். கழுத்துனா நகை அணியிற இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான். அதுக்கு கீழேயும் தெரியக்கூடாது, கரண்டை காலுக்கு மேலே அவங்க உயர்த்தக்கூடாது அவங்களுக்கு முன்னாடி, கையிலையும் பொதுவாக மணிக்கட்டு அவங்களுக்கு இவ்வளவு தூரம், அதுக்கு மேலேயும் அவங்களுக்கு முன்னாடி காட்டக்கூடாது. அப்போ முதல் சொன்ன கணவனை தவிர மற்ற 11 விதமான ஆண்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பழக, அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது, அது வெளியில் போகும்போதல்ல, வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய முகம் தெரியும்படியா, அதுக்கு வந்து முடி வந்து மறைச்சிருக்கணும், தலையில் துணி போட்டிருக்கணும். மற்ற அதாவது என்ன, ஒரு பெண்ணுடைய முடி என்பதும் ரொம்ப பெரிய விஷயம் அது. அப்போ முகம் தெரியும்படியாகவோ கையில் வந்து அந்த இதுக்கு என்ன சொல்லுவாங்க, மணிக்கட்டுக்கு அடுத்த பகுதி, இது வந்து முட்டி கையே, குடங்கை, குடங்கை அளவுக்கு தெரிஞ்சதாகவோ, கால்களில் வந்து மணிக்கட்டு வரைக்கும், அதே போல் கழுத்து,
புரியுதுங்களா, அல்லது காதுனுடைய சில பகுதி தோடு போட்டிருக்கிற இடம், இந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்க பார்க்கறதுல தப்பு கிடையாது. அவனா வீட்டில் இருக்கிறவங்க அவங்க, புரிஞ்சிச்சா? கணவனிடத்தில் மட்டும் பொதுவான அனுமதி, அவங்களுக்கு இடையில எந்த விதமான திரையும் கிடையாது. அப்போ அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கும்போது சொல்கிறான், வலா யதரிபு நபி அர்ஜுலிகின்ன, ரோட்டில் போகும் பொழுது காலை தட்டி தட்டி போகாதீங்க. இப்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம், உங்களுக்கு சலங்கை போட்டுட்டு போகிறது, கொலுசில் மணி வச்ச கொலுசு போட்டு போகிறது, அல்லது இன்றைய காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப ஹீல்ஸ் உள்ள செருப்பு போட்டுக்கிறாங்க, ரொம்ப டஃப் செருப்பு போட்டுக்கிறாங்க, டக் 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 டக்குன்னு அப்படின்னு போகிறாங்க பார்க்குறதுக்காண்டி. இதெல்லாம் கூட வலா யதரிபு நபி அர்ஜுலிகின்ன, ஏன் இப்படி போகிறாங்க? லியுஅலம மா யுக்ஃபீன மின் ஜீனத்திஹின்ன, நாங்கள் போகிறோம் எங்களை பாருங்கிறதுக்காண்டி. இப்போ இது வந்து ரொம்ப பெரிய தப்பு. அது வந்து நறுமணம் பூசிட்டு போனாலும் சரி, தன்னை ஒரு ஆண்களோ பல தான் போகிற இடத்துல உள்ளவர்களோ தன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காக யார் நறுமணம் பூசிட்டு போகிறாங்களோ அவங்கள பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கடினமான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுவும் பெண்கள் தொழுகைக்கு வர்றதா இருந்தால், அப்படி வர்ற பெண்கள் வரக்கூடாது. அப்படி யாராவது நறுமணம் பூசிட்டு வந்துட்டா உடனே திரும்ப போய் சட்டம் தெரிஞ்ச உடனே ஜனாபத்துக்கு குளிக்கிற மாதிரி அவங்க குளிக்கட்டுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் என்ன செய்யறது, நம்முடைய சகோதரிகள் பெண்களுக்கு அல்லாஹ் தான் போதுமானவன். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், மூமின்களே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து, ஆண்கள் பெண்கள் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்புங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவதற்காக. இப்போ இந்த ஆயத்துடைய விளக்கத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போவோம். எப்படின்னு சொன்னால், இந்த அலங்காரம் என்பது இரண்டு வகையான அலங்காரம், ஒன்று ஆடை, இன்னொன்று மறைந்தது. எப்படி? கழுத்தில் போடுற செயின், காதில் போடுற தோடு, கையில் போடுற வளையல், இந்த மாதிரி. இப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய எது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போல் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எப்படியோ தன்னுடைய உள்ளார உள்ள நகைகள் உடலெல்லாம் மறைச்சிட்டு பெண்கள் ஒரு ஆடை போட்டிருக்கும் பொழுது, பொதுவாக பெண்ணுக்குன்னு ஒரு ஆடை போடும் பொழுது அதனுடைய பின்பக்கத்தை பார்க்கும் பொழுது, அது அந்த அந்த ஆடையினுடைய வெளிப்புறத்தை பார்க்கும் பொழுது அதுவும் ஒரு கவர்ச்சி தான், அதுவும் ஒரு விஷயந்தான். அது வந்து தவிர்க்க முடியாது, என்ன செய்ய முடியும் அதுக்குன்னு சொல்லி, நம்ம என்ன ஒரு ரூம் கட்டிக்கிட்டே நடக்க முடியும், முடியாது. அப்போ அந்த மாதிரி வெளியில் தெரிய ஆடையின் பின் வெளிப்பகுதி, ஆடையினுடைய வெளிப்பகுதி மன்னிக்கப்பட்டது. அதுதான் வந்து அல்லாஹுத்தலா இந்த இடத்துல ஜீனத் என்று சொல்கிறான் என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் அவங்களுக்கு முன்னாடி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களும் சொல்கிறாங்க. வேறு சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணில் போட்டிருக்கிற மை, விரல்களில் போட்டிருக்கிற மோதிரங்கள், கையில் போட்டிருக்கிற வளையல், முகம், அப்போ இது வந்து தெரியும்படி இருந்தால் இது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய கருத்தில் வந்து, இந்த அல்லாஹ் வந்து இந்த இடத்துல ஜீனத் அலங்காரம் என்று சொல்லி இருப்பது முகத்தை அல்லாஹ் சொல்கிறான், கண்ணில் உள்ள சிறுமாவை அல்லாஹ் சொல்கிறான், கையில் போட்டிருக்கக்கூடிய மருதாணியை அல்லாஹ் சொல்கிறான், அதே போல் வந்து இது என்னது மோதிரத்தை அல்லாஹ் சொல்கிறான்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு தான். யாருக்கு? இந்த 11 பேர் இருக்காங்க, 12 அவங்களுக்கு தான். அந்நிய ஆண்களை தான் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணிட்டு வரணும். ஹயர், இப்போ அடுத்து ஒரு சின்ன ஒரு சர்ச்சையான விஷயம், பெண்கள் வெளியே வரும் பொழுது முகத்தை மறைக்கிறத பற்றி. இதை பற்றி நம்ம ஏற்கனவே இங்கேயும் நிறைய இடத்துல பேசியிருக்கிறோம். அப்போ சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய சுதந்திரமான பெண்கள் வெளியே வரும் பொழுது முகத்தை மறைத்தவர்களாக வந்திருக்கிறார்கள். அடிமைகள், பல இடங்களில் வேலை செய்யக்கூடியவங்க, அந்த மாதிரி பெண்கள் முகத்தை திறந்தவர்களாக வந்திருக்கிறார்கள். ஆனால் அதிகமாக சஹாபாக்களுடைய மனைவிமார்களும் அவங்களோட நெருக்கமாக பழகின பெண்களும் முகத்தை மறைச்சிருக்கிறதாகத்தான் நம்ம ஹதீஸுகளில் பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த ஒன்றையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாயமாக்கலை. அப்போ சூழ்நிலைக்கு ஏற்ப பெண் வந்து தன்னுடைய மார்க்கப்பட்டுக்கு ஏற்ப எதில் வந்து தக்வாவை அதிகமாக பார்க்குறாங்களோ, தன்னுடைய பாதுகாப்பை எதில் பார்க்குறாங்களோ, அந்த அடிப்படையில் இதில் பேணிக்கை காட்டுவது அவசியம். ஆனால் யார் வந்து முகத்தை மறைக்கிறத ஹராம்னு சொல்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக வரம்பு மீறியவர்கள். ரெண்டு கருத்து தான், ஒன்று முகத்தை மறைக்கிறது கட்டாயமா அல்லது முஸ்தஹப்பான்னு சொல்லி, இதுதான் சஹாபாக்களுடைய உலமாக்கள்கிட்ட இருந்துச்சு. தவிர முகத்தை மறைக்கவே கூடாது ஹராம்னு பேசுறது இருக்குதே, அது மார்க்கத்தில் வரம்பு மீறுறது. புரியுதுங்களா? எந்த ஒன்று நபியினுடைய காலத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுக்கலையோ அது ஒன்று கட்டாயமாக இருக்கும் அல்லது முஸ்தஹப்பாக இருக்கும். அப்போ முகத்தை மறைக்கிறது ஹராமாக இருந்தால் கண்டிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது மனைவிமார்களும் மற்ற பெண்களும் மறைக்கும் போது தடுத்துருப்பாங்களா இல்லையா? ஹராமான ஒன்றை பார்த்துட்டு ரசூலா பேசாமல் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களே.
அப்போ சில பெண்கள் மறைக்காமல் இருந்தபோது முகத்தை மறைச்சிக்கங்கன்னு சொல்லியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாயப்படுத்தல. அதிலிருந்து சில சஹாபாக்கள் அதை முஸ்தஹப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில அறிஞர்கள் வந்து அது இஹ்ராமுடைய நிலையில் ஏற்பட்டது, அதை வைத்து கொண்டு நீங்கள் மற்ற பொது நேரத்துக்கு சட்டம் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. பாப் ஃபி தஹ்லீல், அது என்னங்க தஹ்லீல்னு ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஹலாலாக்கி கொடுக்கறது. இது அரபு நாடுகளில் நிறைய இருக்கும், அதே போல் ஊரில் கூட சில இடங்களில் நடக்குது. கிராமங்களில் சில ஜாகில் கணவன் திடீர்னு கோபப்பட்டுட்டு ஒரே நேரத்தில் மூணு தலாக்கை சொல்லிடுவாங்க. அப்போ சொன்னதுக்கு பிறகுதான் ஆஹா தலாக் சொல்லியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்யறது? இப்போ வந்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான், பாருங்களேன் தப்பு செஞ்சுருவாங்க, அதுக்கப்புறமா வந்து குர்ஆனில் அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்பாங்க. அல்லாஹ் எப்போ சொல்கிறான், எந்த இடத்துல சொல்கிறான், அந்த வழி யாருக்காக சொல்லப்படுது, எப்படி சொல்லப்படுது, அதெல்லாம் கேட்பாங்களா? கடைசியில் வாழை மட்டும் பிடிச்சிக்க வேண்டும், சட்டத்தினுடைய கடைசி வாழை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அதை உடனே வந்து தவறான முறையில் அமல்படுத்துறது. நம்ம அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ் சொல்லிட்டாங்க அப்படி தலாக் ஆகிட்டா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஹராம் ஆயிடுறாங்க, வேறொரு கணவனை மனம் முடித்து அவங்க தலாக்கு விட்டாலோ அல்லது இறந்து போனாதோ சொல்லிட்டு, அதனால் இப்போ நான் என் மனைவியை மூணு தலாக்கு விட்டேன், திரும்ப கல்யாணம் பண்ணணும், யாருக்காவது கல்யாணம் பண்ணி ஒரு நாள் தங்க வச்சு அவரை தலாக்கு விட வச்சு திரும்ப எனக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ இப்படி வந்த விஷயத்தை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பார்த்தாங்கன்னு சொன்னால், அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், لعن الله المحلل والمحلل له. இந்த ஹதீஸ் வந்து நம்ம அபுதாவுதிலிருந்து எடுத்து கொண்டு வரோம். அதாவது புகாரியில் உள்ள ஓரளவுக்கு விஷயங்கள் உங்களுக்கு கவர் ஆயிருச்சு. அது போக திருமணம் சம்பந்தமாக குறிப்பாக பெண்களும் அதில் சம்பந்தப்படும்படியான விஷயங்களை வந்து அபுதாவுது நசை இப்னு மாஜாலேருந்து கொஞ்சம் எடுத்துருக்கிறோம். அதில் ஒரு ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ், அபுதாவுதில் எடுக்கப்பட்ட ஹதீஸ், இமாம் அல்பானியில் சஹீஹ்னு சொல்கிறாங்க. அப்போ ஹலாலாக்கி கொடுப்பவனையும் யாருக்காக ஹலாலாக்கி கொடுக்கப்படுகிறதோ அவனையும் அல்லாஹ் சபித்திருக்கிறான். அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். அதாவது உங்களுடைய கணவனுக்கு திருமணத்துக்கு பிறகு உடனே அவங்கள நீங்கள் மார்க் விஷயங்களை எஜுகேட், அவங்களுக்கு வந்து கல்வியை கொடுங்க, ஏன்னா எல்லாமே நடக்கும். சரி, அப்போ திருமண வாழ்க்கை அல்லாஹ்வுடைய சட்டத்தின்படி நீங்கள் நடக்கும் பொழுது அவர் வந்து தப்பு செஞ்சிட்டாருன்னா அந்த தப்புக்கு அவர் தான் பொறுப்பு. அந்த தப்புக்காக வேண்டி நீங்கள் உங்களை வரம்பு மீற வைக்கலாமா? கேட்குறது புரியுதா இல்லையா? அவர் தப்பு செஞ்சிட்டாரு, அவர் தப்புக்காக வேண்டி அவருடைய தப்புக்கு நீங்கள் உடந்தையாக போகலாமா? அவன் தான் ஜாகிலு, படிக்காதவன், எல்லாம் படிச்சிருப்பான், மார்க்கத்தை மட்டும் படிச்சிருக்க மாட்டான், டிகிரி நிறைய இருக்கும். என்ன பிலேருந்து ஆரம்பித்து இசட் வரைக்கும், ஏலேருந்து கூட வச்சுக்கலாம், ஏலேருந்து ஆரம்பித்து இசட் வரைக்கும் டிகிரி வாங்கி வச்சுருப்பான். மார்க்கத்தில் ஜீரோவாக இருக்கும். குர்ஆன் ஓத தெரியாது, பிஸ்மில்லா கூட சொல்ல தெரியாது, லா இலாஹ இல்லல்லாஹ் கூட அர்த்தம் தெரியாது. இப்படிப்பட்ட கணவன்ட்ட மாட்டிக்கிட்டிங்கன்னா அப்போ உடனே குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களையாவது ஹலால் ஹராமெல்லாம் முதல்ல அவங்களுக்கு உட்காந்து ஒரு கிளாஸ் எடுத்துருங்க, அல்லது ஒரு ஆலிம்ஷாட்ட கூட்டிகிட்டு போய் இந்தப்பா ஆலிம்ஷா இவருக்கு ஏதாச்சும் சொல்லிக் கொடுப்பான்னு சொல்லி அவருக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துருங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டுமல்ல, பெரியவங்களுக்கு இந்த சட்டம் யாருக்கு தேவை? நம்ம என்ன செய்கிறோம், சின்ன பிள்ளைங்களை வலுக்கட்டாயமாக மக்தபுக்கு அனுப்பிடுறோம், பெரியவங்களுக்கு என்னமோ தேவையே இல்லாத மாதிரி. அதெல்லாம் அனுப்ப வேண்டியவங்க யார், யாருக்கு அனுப்பணும்? பெரியவங்களை தான் அனுப்பணும், அவங்களுக்கு தானே சட்டம். நம்ம என்ன செய்கிறோம், சட்டத்தை எதை படித்தாலும் சட்டம் கடமையாக்கப்படாத காலத்துக்கு முன்னாடி படித்து மறந்துடுறோம். இப்போ 10-12 வயசுக்கு முன்னாடியே அறியாத பருவத்தில் போய் புரியாத காலத்தில் போய் படிச்சுட்டு அங்கேயே மறந்துட்டு அந்த கல்கண்டையும் பட்டாணியும் சாப்பிட்டு வந்துட வேண்டியது, முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறமா பெருசானதுக்கு பிறகுதானே வியாபாரத்தினுடைய ஹலால் ஹராமு, கொடுக்கல் வாங்கல் ஹலால் ஹராமு, குடும்ப வாழ்க்கையினுடைய ஹலால் ஹராமு யார் போய் படிக்கிறான்?